ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு நமது இல்லம். இன்றைக்கி நம்ம வைகாசி விசாகத்தன்று எப்படியாவது இந்த ஒரு பொருளை முருகர் கோவிலுக்கு சென்று வாங்கி கொடுத்து இந்த தீபத்தையும் ஏற்றி விடுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக தவற விடாதீங்க. ஒரு அற்புதமான முருகருக்கு உகந்த இந்த வைகாசி விசாகத்தன்று நீங்கள் முருகர் கோவிலுக்கு சென்று இந்த சொல்லக்கூடிய பொருளை வந்து முருகரின் அபிஷேகத்திற்கு வாங்கி கொடுத்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையே வந்து வசந்தம் வீசும். உங்களது அனைத்து பிரச்சனைகளுக்குமே சீக்கிரம் தீர்வு கிடைக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க வீவர்ஸ். இந்த வைகாசி விசாகத்தன்று நீங்கள் முருகனின் அருளை பெற வேண்டுமானால் கண்டிப்பாக நீங்கள் முருகர் கோவிலுக்கு சென்று நீங்கள் அன்னைக்கு முருகரின் அபிஷேக ஆராதனைகளை பார்த்துவிட்டு இந்த தீபத்தையும் ஏற்றிவிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக முருகப்பெருமான் நீங்கள் கேட்டதையெல்லாம் வரமாக அருள்வார். உங்களது பல பிரச்சனைகளுக்கு தீர்வு வந்து கிடைக்கும். இந்த நாளை வந்து நீங்கள் தவற விட்டுறாதீங்க. ரொம்ப ரொம்ப அருமையான நாள். எல்லா கோவில்களிலுமே அன்றைக்கி வந்து சிறப்பு அபிஷேகங்கள், அலங்காரங்கள் எல்லாமே வந்து நடக்கும். அதே மாதிரி அனைத்து கோவில்களிலுமே முருகருக்கு சிறப்பு அபிஷேகங்கள், சிறப்பு அலங்காரங்கள், சிறப்பு பூஜைகள் இதெல்லாம் வந்து நடைபெறும். அது மட்டும் இல்லாமல் பக்தர்கள் பால் குடம், காவடி இந்த மாதிரி நிறைய வந்து வழிபாட்டு முறைகளும் கொண்டாட்டமாக கோலாகலமாக நடைபெறும். அதனால் நீங்கள் கண்டிப்பாக அன்றைய தினம் அருகில் இருக்கும் முருகர் கோவில், ஏதாவது ஒரு சின்ன கோவிலாக இருந்தாலும் பரவாயில்லை, முருகர் கோவிலுக்கு சென்று நீங்கள் இந்த மாதிரி ஒரு அபிஷேகத்திற்கான ஒரு பொருளை வந்து நீங்கள் வாங்கி கொடுத்து விட்டு 6 விளக்குகள் வந்து நீங்கள் ஏற்றி வச்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களது வேண்டுதல் வந்து நிறைவேறிவிடும். எப்பேற்பட்ட பிரச்சனை, கவலைகள், கஷ்டத்தில் இருப்பவர்கள் அனைவருமே வந்து இதை நீங்கள் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களது அனைத்து பிரச்சனைகளுக்குமே சீக்கிரமே ஒரு தீர்வு வந்து கிடைத்துவிடும். பல பேருக்கு பார்த்தீங்கன்னா சுபகாரிய தடைகள் வந்து பல குடும்பங்களில் இருக்கும். அதாவது திருமண தடை, குழந்தை பாக்கியம், வீடு கட்டுறது, இந்த மாதிரி சொத்து நிலம், இந்த மாதிரி அனைத்து பிரச்சனைகளுக்குமே உங்களுக்கு தீர்வு கிடைப்பதற்கு நீங்கள் வந்து அன்றைக்கி வீட்டில் நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன், வெற்றிலை தீபத்தை ஏற்றினால் இதற்கெல்லாம் ஒரு தீர்வு வந்து சீக்கிரமே உங்களுக்கு சுபகாரிய தடைகள் நீங்கி அனைத்து சுபகாரியங்களும் உங்களுக்கு வந்து சீக்கிரமே நடக்கும். அதுபோல் உங்களுக்கு உள்ள பிரச்சனைகள், இப்போ வந்து நம்ம வாழ்க்கையில் எவ்வளவோ பிரச்சனைகள் எல்லோருக்குமே இருக்கின்றது. கவலைகள், கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், பணப்பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கள் வந்து இந்த ஒரு பொருளை வந்து நீங்கள் முருகர் கோவிலுக்கு சென்று வாங்கி கொடுத்து விட்டு வந்தால் உங்கள் வாழ்க்கையில் அனைத்துமே வெற்றி படிக்கட்டுகளாக மாறிவிடும். நீங்கள் வந்து காலையில் எந்திரிச்சு வெள்ளிக்கிழமை விசாகத்தன்று குளித்து முடித்து வீட்டில் வந்து ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து முருகனை நினைத்து நீங்கள் கந்தசஷ்டி கவசமோ ஏதாவது ஒன்று உங்களுக்கு தெரிந்ததை நீங்கள் வந்து பாடலாம். அல்லது ஓம் முருகா போற்றி, ஓம் சரவண பவ, இந்த மாதிரி உங்களுக்கு தெரிந்த முருகர் நாமத்தை கூட நம்ம வந்து உச்சரித்து வரலாம். அருகிலேயே கோவில் இருந்துச்சுன்னா காலையிலே நீங்கள் போய் அபிஷேகம் எப்போ நடக்கின்றது அப்படின்னு கேட்டுக்கிறீங்க. அந்த அபிஷேக நேரத்துக்கு முன்பாக சென்று கொஞ்சம் மலர்களையுமே, நல்ல மணக்கும் மலர்களை வந்து, வாசனை மிக்க மலர்களை நம்ம முருகப்பெருமானுக்கு வாங்கி கொண்டு போய் கொடுங்க. அது கூடவே பால் வந்து வாங்கிட்டு போங்க. பசும் பால், சுத்தமான பசும் பாலை வந்து நீங்கள் பெரிய அளவில் வாங்கி கொடுக்காட்டாலும் ஒரு 1/4 லிட்டர், 1/2 லிட்டர் அந்த மாதிரி உங்களால் முடிந்த அளவுக்கு நீங்கள் கண்டிப்பாக வாங்கி கொடுங்க. இந்த முருகருக்கு வந்து எப்போதுமே நீங்கள் வந்து இந்த அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுக்கும் பொழுது இந்த பால் வந்து கண்டிப்பாக வாங்கி கொடுத்தீங்கனாலே போதும். அல்லது வெறும் பாலை மட்டும் வாங்கி கொடுத்தீங்கனாலே போதும். விசாகத்தன்று மட்டுமல்லாமல் உங்களால் முடிஞ்சிச்சுன்னா மாதத்தில் ஒரு முறையோ அல்லது வெள்ளியோ செவ்வாயோ இந்த மாதிரி முருகப்பெருமானுக்கு அபிஷேகத்திற்கு பால் வாங்கி கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப உங்கள் குடும்பத்திற்கு நல்லது. இந்த அபிஷேகத்துக்கு பால் வாங்கி கொடுத்து விட்டு 6 தீபங்களை வந்து நீங்கள் வந்து ஏற்றி வைத்து விட்டு வாங்க கோவிலில், முருகர் கோவிலில். அதாவது நெய் தீபமாக ஏற்றுவது மிகவும் சிறப்பு. அதாவது 6 அகல் விளக்கு வாங்கி அதில் நெய் ஊற்றி பஞ்சத்திரி போட்டு நீங்கள் முருகர் கோவிலுக்கு சென்று இந்த அபிஷேகம் முடிந்தவுடன் நீங்கள் வந்து இந்த விளக்கை ஏற்றி வைத்து மனதார முருக கடவுளை வந்து வணங்கி விட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களது வேண்டுதல் அனைத்துமே முருக கடவுள் நிறைவேற்றி கொடுப்பார். அது மட்டுமல்லாது உங்களுக்கு பணப்பிரச்சனை, கடன் பிரச்சனை, இந்த மாதிரி கஷ்டம் எல்லாவற்றையுமே முருகர் வந்து தீர்த்து வைப்பார். உங்கள் குடும்பமே முன்னேற்றத்தை நோக்கி பயன் நிற்கும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் இந்த வைகாசி விசாகத்தன்று மறந்து விடாமல் முருகர் கோவிலுக்கு சென்று பால் மட்டும் வாங்கி கொடுத்து விட்டு நீங்கள் இந்த மாதிரி விளக்கு ஏற்றி வழிபட்டு வாங்க.
அதே போல் நீங்கள் வீட்டில் வந்து முருகர் சிலையோ அல்லது வேலோ வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் அன்னைக்கு பால் அபிஷேகம் மட்டும் செஞ்சு பாருங்கள். நீங்களே ஆச்சரியப்படும் வகையில் வந்து உங்களுக்கு வந்து நல்லது வந்து உங்கள் குடும்பத்திற்கு நடக்கும். கண்டிப்பாக நம்ம முருகர் சிலையோ அல்லது வேலோ வச்சுருந்தோம்னா அதுக்கு எப்பொழுதுமே நீங்கள் வந்து அபிஷேக ஆராதனையெலாம் கண்டிப்பாக செய்யணும். இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் வந்து ஒரு சுப காரியங்கள், அந்த தடைப்பட்ட சுப காரியங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்கும். இது மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க வியூவர்ஸ். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.